வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் தேனி சுகசா பேசுகிறேன். 2014 கேட்ட பிஜிடிஆர்பி தமிழில் இருக்கக்கூடிய கேள்விகளை தான் பார்க்குறோம். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரி ஆசான், சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூறி பொருளுது வென்ற வள்ளுவன் என்று புகழ்ந்தவர் கல்லாடனார். சூடாமணி வடமொழியிலுள்ள எண்ணூலை தழுவி எழுதப்பட்டது ஸ்ரீபுராணம். எல்லாம் வைகுண்டார்முன் தோன்றா கெடும் எனும் அடையில் இடம்பெற்ற நூல் நான்மணி கடிகை. பொங்குவேலில் இயற்றிய நூல் பெருங்கதை. இவ்வுலகிற்கெல்லாம் ஒப்பற்ற மாமணி போன்று மிக்க ஒளியை தரும் தெய்வமகள் என்று கண்ணகியை போற்றியவள் சாலினி. நின்ற சொல்லர் நீடு தோன்றினர் என தொடங்கும் பாடலை பாடியவர் கபிலர். சங்கங்கள் பற்றி குறிப்பிடும் இலக்கண நூல் இறையனார் அகப்பொருள். நிலையாமையை அறிவுறுத்த மாங்குடி மறுநாள் பாடப்பட்ட பாட்டு மதுரை காஞ்சி. மன்னர் புலவர் உறவை மேம்படுத்தி உரைக்கும் நூல் பதிற்று பத்து. கடைச்சங்க காலத்தில் செய்யுள் யாத்த அரசன் பாண்டியன் நெடுஞ்செழியன். பாசண்ட சாத்தன் யாருக்காக மாய குழவியாய் உருவெடுத்தான் மாலதி. ஆடவரை வெறுக்கும் டேஸ் சீவகன் மனந்தான் சுரமஞ்சரியை. திவிட்டன் விசயன் என்பவரின் கதையை விளக்கும் நூல் சூளாமணி. பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்திருக்கு வேண்டும் பொழுது என்ற குரல் அமைந்துள்ள அதிகாரம் காலமறிதல். மோரியர் நத்தர் வடுகர் முதலிய வடநாட்டு மன்னர்களை பற்றி குறிப்பிடும் நூல் அகநானூறு. தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் என்ற இப்பாடல் அடம்பெறும் நூல் சிறுபானாற்றுப்படை. முச்சங்கத்திற்கும் உரிய இலக்கண நூல் அகத்தியம். அடிகள் முன்னர் யானடி வீழ்ந்தேன் யார் யாருக்கு கூறியது மாதவி கோவலனுக்கு, அதாவது புறஞ்சேறி இருத்த காதையில் அது வருது. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி என்ற வரிகள் இடம்பெறும் நூல் குறுந்தொகை. தசும்பு துளங்கிருக்கை பொருள் தருக கட்குடம் வைக்கப்படும் இருக்க என்று பொருள்.